சரியே. அப்பா உடைச்சு தர என்ன செய்ய போறோம் இத தோல் இருக்கும் சரியா ஒன்னு மெது சின்ன சின்ன அப்படி விடுங்க உரிக்கிறோம் தோலை உரிச்சு போட்டு செய்ய போறோமா பாருங்க எப்படி உரிச்சுட்டு எப்படி செய்ய இது நிறுத்திக்கா உரிச்சு கொடுத்தது இதை நான் இதை எடுக்கிறேன் என் மகள் இது ஒரு ஃபுல்லா உரிச்சாச்சு இனி இதை இதுக்குல வை மூணு இது இருக்கும் ஒரு இதுக்குள்ள ஒன் டூ த்ரீ மூணு இருக்கும் ஒரு மூணு இது வரும் நான் சொன்னேன் நான் கரெக்டாக செய்யப்போம் பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னா நாங்கள் ஒரு நாலு பனங்காய் எடுத்துருக்கோம் நாலு பனங்காயிரம் ஒவ்வொரு பனங்காயிரம் மூணு மூணு இருக்கும் சரியா மூணு மூணு இது இருக்கும் அதில் அப்போ மொத்தம் 12 பனங்காய் அந்த இது வரும் பிணையரம் இருக்குது அது பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னா நல்லா பழமாக இருந்தால் தான் இப்படி ஈஸியாக உரிக்க வரும் நல்லா பழுத்திருக்கும் அப்போ தான் உரிக்க முடியாது இப்படி ஈஸியாக உரிக்கணும்னா உங்களுக்கு நல்லா பழுத்து இது புடுங்குறதெல்லாம் இல்லை இது விழுந்தா மட்டும்தான் எடுத்து நம்ம செய்ய முடியும் இப்போ தேங்காய் மாதிரி புடுங்கி இதில் பறித்து செய்யணும் அந்த மாதிரிலாம் முடியாது இது அதுவாக தானாக விழுவணும் விழுந்தா தான் இது செய்ய முடியும் வரா இதுக்கு பேர் பனங்காய் என்ன பனை மரத்துல இருந்தான் வரும் கிடைக்கும் கூட்டிட்டு போய் காத்துறோம் ஒரு நாள் போறோம் எல்லாம் முடிச்சாச்சு இனி நாங்க நீ புளிய போறோம் எப்படி செய்யறேன்னு உங்களுக்கு சொல்லி காத்துறோம் சரியா அந்த வந்து இந்த வந்து ஆக்கிட்டேன் வந்து ஆய் வந்து எப்படி இருக்கீங்க இப்போ நல்லா இருக்கு
இது நல்லா இனிப்பா இருக்கும். சூப்பர். இப்போ என்ன செய்ய போறோம்னா பிணைய போறோம். இல்லை இல்லை, நீங்கள் நீங்கள் பிணைங்கன்னா ஊற்றுறோம், இல்லை நீங்கள் ஊற்றுங்க பாருங்க, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். தண்ணி ஊத்தாம இவ்வளவு தண்ணி குறைச்சி ஊத்துறீங்கன்னா அவ்வளவு தூரத்துக்கு நல்லா களி கட்டி களியா வரும். தண்ணி நிறைய ஊத்துனீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆயிடும். தண்ணி ஊத்தாம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்து. கணு 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 காணுமா காணுமா. இவ்வளவு களி வந்து ஒரு சின்ன ஒரு இதுலயே இவ்வளவு களி வந்துருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணிக்கு காட்டி காட்டி கொஞ்சம் கொஞ்சமா பிணையணும்னா பிணைஞ்சிருக்கோம். தண்ணி ஊத்தா எஞ்சாடாக்கு தண்ணி நிறைய இருக்கு. நிறைய தண்ணி ஊற்றினோம்னா தண்ணி ஆகிப்போம், வெந்து தனங்க பணியார சுட முடியாது. சரியா? ஓகே. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு விட்டு ரொம்ப அவ்வளோக்காக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு இதில் இருக்க சாரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். அந்த பாருங்க அப்படி விடணும்னா ஒரு சொட்டு சொட்டு விட்டிங்கன்னா இதில் இருக்க சாரு கொஞ்சம் பிணைய பிணைய ஏதும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்க இதில் இன்னும் பிணையலாம், ஆனால் காணும். இதோட இது ஓகே, இதில் இந்த இருக்க சார் எடுத்தாச்சு. இனி இதுக்குள்ளேயே தண்ணி கொஞ்சம் இருக்குல்ல, இந்த தண்ணியிலேயே இதை வச்சு நீங்கள் பிணையலாம். இதை எடுக்கலாம், இதுக்குள்ளே இருக்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கிடக்குது. அப்போ இந்த இதை தண்ணி புதுசாக ஊற்றாமல் நீங்கள் இதுக்குள்ளேயே வச்சு பிணைஞ்சு பிணைஞ்சு எடுக்கலாம். எடுக்க எடுக்க விரும்பாது நீங்கள் தனி சார் இப்படி களியாக வரணும். தண்ணி விட்டிங்கன்னா ஈஸியாக வரும், ஆனால் நல்லா இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மூணு ஒரு பனங்காரம் மூணு இது வந்துச்சு, இதில் மூன்று மூன்று இவ்வளோ களி வந்துருக்கு. இது வரைக்கும் இந்த களி பார்த்திங்கன்னா தண்ணி விடாதால் இப்படி களி கட்டியாக இருக்கு. சரியா? இப்படி எடுத்தால் தான் பனங்காய் பணியாரம் சுடும்போது நல்லா இதாக இருக்கும். கொஞ்சம் மா போட்டாலே காணி நிறைய தண்ணி விட்டு பண்ணி நிறைய தண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு களி இவ்வளோ களி வந்துடும். இந்த ஒரு இதில் இது பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்ய போகணும்னா இந்த களியை இதுக்குள்ளே அடுத்த பனங்காய் பணியாரம் இதுக்குள்ளே வளைச்சி விட்டுட்டு அடுத்த பனங்காய் பணியாரம் ஒரு பனங்கார உலக களி வந்து. இப்போ நாங்கள் மூணு இப்போ இதுவும் பிணைஞ்சாச்சு. இந்த மாதிரி வந்துருச்சு எல்லாத்திலையும். இதில் இருக்க இப்படி எடுத்து இவ்வளோ இதுலேயும் இன்னும் எடுக்கலாமல் ஆனால் தண்ணி ஊற்றி எடுக்கணும். ஆனால் நாங்கள் ஓரளவு கட்டியாக வேணுனால எடுத்துருக்கோம். நிறுத்தி தூக்கி காட்டுங்க எவ்வளோ இதாக இருக்குன்னா. இது வரும் இவ்வளோ அப்படி நல்லா கட்டியாக கிடக்கு. தோல் இப்போ என்னன்னா இது வடித்தாச்சு. இதுக்குள்ள நிறைய இதுகள் இருக்கும், தும்புகள் இருக்கும். இதுவெல்லாம் நாங்கள் இப்போ வடிச்செடுக்கோம். எடுத்துட்டு தான் அடுத்து நாங்கள் காய்ச்சிடுவோம். இவ்வளோ கட்டியாக இருக்கும், தண்ணியாக இருக்காது. இப்படி தான் இப்படி புலவணும். இப்படி ரொம்ப தண்ணி மாதிரி ஓடக்கூடாது. சரியா?
இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும். சரி, இப்போ சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு நிறுத்திக்கா. இப்போ அம்மா இனிப்பு எப்படி இருக்கு? இனிப்பு நல்லா இருக்கு. இதுக்கு நீங்கள் சர்க்கரையோ சுகரோ போடாமல் நீங்கள் செய்யலாம். அந்தளவுக்கு இனிப்பு நல்லா இருக்கு. நாங்கள் போட மாட்டோம், இனிப்பில் இருக்கும், சத்து இல்லாமல் போயிடும். இனிப்பு இனிப்பு போட்டால் சத்து இல்லாமல் போயிடும்னா சரி. இனி படிக்க போகிறோம், எடுக்காதுங்க, நீங்கள் பிடிங்க, இனி பிடிங்க. இனி இனி கீழே கை வச்சா மேலே வைக்கக்கூடாது, சரியா? இனி தும்பு கீழே போயிடும். இனி இப்படி சாப்பிடுங்க நீங்கள், இனி கை வைக்காதீங்க. இப்படி படிக்கணும், சரியா? இப்படி படித்து போட்டு இப்போ எந்த இதை கொண்டு போய் நாங்கள் காய்ச்சிடும். படிச்சுட்டு சொல்கிறோம். நீங்க அப்படியே சாப்பிடு. அப்படியே கீழே வைக்க கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா பிணைஞ்சு எல்லாம் முடிஞ்சு படிச்சு முடிச்சுட்டோம், சரியா? இப்போ படிச்சு முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இனி கொண்டு போய் காய்ச்சோம், கொண்டு போய் காய்ச்சிட்டு தான் பின்ன அதுக்கப்புறம் மா போட்டு கணங்கப்பணியாக செய்யணும். இங்கே பாருங்கள், நல்லா வடித்து இப்போ ஒரு தும்பு இருக்காது உள்ளுக்குள்ளே, எல்லாமே நீட்டாக நல்லா இருக்கும். ஒரு தும்பு இருக்காது, இப்படி வடித்து இது பண்ணிக்கலாம். ஓகே, இனி வேலை முடிஞ்சிச்சு. இனி போய் இது இனி அடுத்த காய்ச்சுறதும் அடுப்பில் வச்சு காய்ச்சிட்டு பின்ன அதுக்கப்புறம் சுடுறதான் வேலை. உடனே அவ சுடலாம், காய்ச்சி போட்டதுக்கப்புறம் மா போட்டு நீ எங்கள் சுட்டுக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள்.